ஹே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி சீரியலில் நடிச்சிட்டு இருந்த கார்த்திக்ராஜ் அவர்கள் இப்போது சூப்பரான ஒரு புது ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்களாம். அந்த ஒரு புது ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அந்த ப்ராஜெக்டில் கார்த்திக்ராஜ் வந்து எப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் கிடச்சிருக்குங்க. ஸோ அந்த ஒரு அப்டேட் என்னென்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான இருக்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். செம்பருத்தி சீரியலை விட்டு கார்த்திக் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி அதிரடியாக வந்து நீக்கப்பட்டார். ஸோ இந்த நிலையில் கார்த்திக்ராஜ் அவர்கள் வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் கார்த்திக் ப்ரோ அந்த சீரியலை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் எந்த ப்ராஜெக்ட்லேயாவது நடிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே வெறித்தனமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் கார்த்திக் ப்ரோ பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியலில் ஆதி ரோல் வந்து அவருக்கு பிடிக்காம தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். அந்த ஒரு சீரியலில் இந்த அளவுக்கு எல்லார் மத்தியிலையும் நல்ல ஒரு ரீச் கொடுத்தது. ஸோ பிடிக்காத ஒரு சீரியலில் அந்த அளவுக்கு வந்து கார்த்திக் ப்ரோ சூப்பராக நடித்து கொடுத்துருக்கப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ப்ரோ சில மாதங்களுக்கு அப்புறம் இப்போ அவருக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியும் ஒரு ப்ராஜெக்டில் சைன் பண்ணியிருக்கிறதாகவும் நமக்கு புதுசாக ஒரு அப்டேட் வந்து நமக்கு தகவலாக வந்து கிடச்சிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா கார்த்திக்ராஜ் அவர்கள் அவருக்கு பிடிச்சே வந்து சைன் பண்ணியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி சீரியலில் ஆதி அப்படின்ற கேரக்டரை விட இந்த சீரியலில் எனக்கு கொடுத்துருக்க கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் இந்த சீரியல்லே வந்து நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கே வந்து என்னோடய மனமார்ந்து வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கே வந்து நான் சைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கார்த்திக்ராஜ் அவர்கள் வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்களாம். ஸோ கார்த்திக்ராஜ் அவர்கள் பிடிக்காத ஒரு சீரியலுக்கே அவ்வளோ சூப்பர் அவரோட ஹார்ட் ஒர்க்காக கொடுத்துருந்தாரு, இந்த சீரியல் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா இந்த ப்ராஜெக்ட். ஸோ இதில் கண்டிப்பாக வந்து அவருடைய இன்னொரு முகத்தை கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த சீரியலில் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி வந்து இந்த சீரியல் இந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ண போகிறாராம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து வேறு லெவலில் போக போகுதுனாங்க சொல்லணும். ஸோ இந்த ஒரு இந்த ஒரு ப்ராஜெக்டோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோசமான சூழலால் ஒவ்வொரு ஷூட்டிங்கையும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நிலையில் நம்ம கார்த்திக் ப்ரோவோட அந்த புது ப்ராஜெக்டே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ பொறுமையாகவே எடுப்போம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து நமக்கு லேட்டஸ்ட்டாக தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு தகவல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.